வாள் விளையாட்டு போட்டிக்கான பயிற்சி மைதானம் வேண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த திருச்சி மாவட்ட வாள் விளையாட்டு சங்கத்தினர். திருச்சி மாவட்ட வாள் விளையாட்டு சங்கம் சார்பில் 17 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான வாள் விளையாட்டுப் போட்டி திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. மண்டல முதுநிலை மேலாளர் வேல்முருகன் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் FOIL, EPEE, SABRE ஆகிய 3 பிரிவுகளில் 15 மாவட்டங்களிலிருந்து 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலப் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடிக்கும் மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கான தமிழக அணியில் இடம்பெறுவர். தொடர்ந்து நாளை நடைபெற உள்ள பரிசளிப்பு விழாவில் GVN மருத்துவமனை டாக்டர் செந்தில் கலந்து கொண்டு பரிசளிக்க உள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட வாள் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் குமார், செயலாளர் டாக்டர் கங்கை மணி, துணைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, பொருளாளர் ராஜ்குமார், செயல் உறுப்பினர்கள் அசாருதீன், இளம்பருதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து திருச்சி மாவட்ட வாள் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் குமார் கூறுகையில், நாமக்கல், சேலம், சென்னை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருப்பதை போன்று திருச்சி மாவட்டத்திற்கு வாள் விளையாட்டுப் போட்டிக்கான பயிற்சி மைதானமும் உபகரணங்களும் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜோடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார். வணக்கம். நாங்கள் வந்து இப்போ அண்டர் 17 சாம்பியன்ஷிப் இங்கே நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து 6 டிசம்பர் பாய்ஸுக்கும் 7 டிசம்பர் கேர்ள்ஸுக்கும் நடத்த போகிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களிலிருந்து பென்சர்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150 வீரர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. இதில் வந்து 3 வகையான வாழ் பிரிவுகள் இருக்குது. பாயில் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, எப்பின் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, மற்றும் சாம்பன் சொல்லக்கூடிய 3 பிரிவுகள் இருக்குது. இந்த 3 பிரிவுகளையுமே வந்து தனி பிரிவு ஆட்டங்கள், அதாவது இண்டிவிஜுவல் கேம்ஸ் தனியாக இருக்குது, அதே மாதிரி டீம் ஈவெண்ட்ஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி டீம் ஈவெண்ட்ஸில் வந்து இருக்கக்கூடியவர்கள் ஜெனரலாக வந்து இந்த ஒரு மெடல் மட்டும்தான் கொடுப்போம். இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ல வந்து ஒரு ஒவ்வொரு பத்து வகையிலும், அதாவது ஃபாயில், எப்பி, சேபர் 3லையுமே ஒரு 16 மாணவர்களை அந்த லீக்ல வந்து தேர்ந்தெடுத்து அவங்க நாக் அவுட் மூலமாக சிறந்த 4 பிளேயர்களை தேர்வு செய்வோம். இந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த 4 மாணவர்களும் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வரக்கூடிய அடுத்த வாரத்தில் நடைபெறக்கூடிய தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் இவர் கலந்து கொள்வார்கள். மாவட்ட அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களில் வந்து இதற்கு விளையாட்டுக்கு வந்து உபகரணங்கள் இருக்கிறது. அதாவது நாமக்கல், சேலம், சென்னை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இந்த விளையாட்டுக்கு வேண்டிய உபகரணங்கள் இருக்கிறது. நம்ம திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருச்சி மாவட்டத்திற்கு வந்து அதுக்கு தனியான ஒரு கோச்சஸ் ஸ்டேட் கோச்சஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து உபகரணங்களும் கொடுத்து நமக்கு உதவி அளித்தால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தி வெற்றி பெற செய்ய முடியும். இது என்னுடைய கோரிக்கையாக இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.